இன்றைய முரளியில முக்கியமாக பாபா குழந்தைங்கிட்ட தீபாவளி கொண்டாடணும் தீபாவளியை பார்க்க போகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கான் ஆனால் அப்பா சொல்லாரு உண்மையான தீபாவளி சத்தியத்தில் தான் நடக்கும் அங்கே ஆத்ம தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறதுனால சதா சுகமானவர்களாக இருப்பீங்க அதனால் சத்தியத்தில் உங்களுடைய உண்மையான தீபாவளி சதா காலத்திற்கு கொண்டாடி கொண்டே இருப்பீங்க எப்போவுமே இருப்பீங்கன்றார் இந்த இந்த பழைய உலகத்தினுடைய தீபாவளியினுடைய கொண்டாட்டங்களில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லார் மேலும் பாபா நீங்கள் புனித அன்னப்பறவைகள் புனித அன்னப்பறவைகளான நீங்கள் தானும் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக ஆக்கணும் இதுதான் உங்களுடைய வேலைன்னு சொல்கிறார் எப்படி உலகத்தில் கூட கன்னியாஸ்திரிகள் இருக்காங்க அவர்கள் ஹிந்துக்களையோ முஸ்லீம்ஸையோ கிறிஸ்துவர்களாக மாற்றக்கூடிய காரியத்தை மட்டும்தான் செய்கிறாங்க ஆனால் நீங்கள் எல்லாருமே உண்மையான கன்னியாஸ்திரிகள் ஒரே நண்பட்டுவன் ஒரே ஒருவரை மட்டும் நினைத்து வாழக்கூடியவர்கள் அந்த ஒருவரின் மூலமாக முக்தி ஜீவன் முக்தியை கூடியவர்கள் ஸோ அந்த எல்லையெல்லாம் தந்தையினுடைய கரம் பிடித்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே தூய்மையாக்கக்கூடிய காரியத்தில் இரக்க மனமுடையவர்களாகி ஈடுபடணும் அப்படின்னு சொன்னார் அங்கே கூட இரக்கமனதோடு என்ன செய்கிறாங்க ஏதோ காரியங்கள் சோஷியல் சர்வீஸ் எல்லாம் செய்கிறாங்களே இங்கேயும் பாபா சிலாரு நீங்கள் எல்லார் மேலேயும் கருணை காட்டுங்க கருணையோட தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்க முக்கியமான விஷயமே தந்தையை அறிந்து கொள்வது தான் இங்கே சம்பந்தம் உறவானது கிடைத்திருக்கு தாய் தந்தையினுடைய உறவு ஸோ தாய் தந்தையினுடைய கரம் பிடித்துட்டு தந்தையினுடைய கட்டளைப்படி ஈஸ்வரிய ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலமாக மிக உயர்ந்த பலனை அநேக ஜென்மங்களுக்கு இருபத்தி ஒரு ஜென்மத்திற்கு அடைய முடியும் பாபா சொல்ல மேலும் பாபா கீதை தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் முக்தி ஜீவன் முக்தியினுடைய வழிமுறையானது ஒரு கீதையில் மட்டும்தான் இருக்குது ஆனால் உலகத்தினுடைய கீதையில் பெயரையே மாற்றி எழுதிட்டாங்க ஸ்ரீ கிருஷ்ணாருடைய பெயரை போட்டுட்டாங்க தந்தையினுடைய பெயரை மறைத்துட்டாங்க அதனால் அந்த கீதையே பொய்யாக ஆயிடுச்சு ஸோ தந்தை தான் கீதையின் நாயகன் இந்த கீதையினுடைய ஞானத்தின் மூலமாக மட்டுமே முக்தி ஜீவன் முக்தி ஆனது கிடைக்குது இதுவே மிகப்பெரிய ஒரு சத்து சோ பகவானை அழைப்பதும் அதற்காக தான் முக்தி ஜீவன் முக்தி அடைவதற்காக சோ தந்தை இப்போது துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்திற்கு அமைதிக்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கு அதனால் தான் லிபரேட்டர் என்றும் அழைக்கப்படுது அப்படின்னு பாபா மேலும் அநேக அநேக விஷயங்களை இன்று பாபா தெளிவாக உணர்த்துறாரு வாங்க முழு முரளி பார்ப்போம் ஓம் சாந்தி முரளிடேட் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை முரளி பாப்ததா மதுபன் இனிய குழந்தைகளே உங்கள் மிக உண்மையான தீபாவளி புதிய உலகில் நடக்கும் அதனால் இந்த பழைய உலகின் பொய்யான உற்சவங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு வர முடியாது கேள்வி நீங்கள் புனித அன்ன பறவைகள் உங்கள் வேலை என்ன பதில் ஒரு தந்தையின் நினைவில் இருப்பதும் அனைவருடைய உத்தியோகத்தை ஒரு தந்தையோடு இணைப்பதும் உங்கள் முக்கிய வேலையாக இருக்கிறது நீங்கள் பவித்திரமாவதோடு மற்ற அனைவரும் பவித்திரமாக மாற உதவி செய்ய வேண்டும் நீங்கள் மனிதர்களை தேவர்களாக மாற்றும் காரியத்தில் சதா ஈடுபட்டிருக்க வேண்டும் எல்லோரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து வழிகாட்டியாகி முக்தி ஜீவன் முக்தியின் பாதையை சொல்ல வேண்டும் பாடல் உன்னை அடைந்ததால் உலகை அடைந்தேன் ஓம் சாந்தி குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள் நாங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தி பெறுகிறோம் என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள் அதை ஒருபோதும் யாரும் எரிக்க முடியாது யாரும் பறிக்க முடியாது அந்த ஆஸ்தியை நம்மிடமிருந்து யாரும் வெற்றி பெறவும் முடியாது ஆத்மாவிற்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது அந்த மாதிரி தாய் தந்தையை அந்த மாதிரி தந்தையை தாய் தந்தை என்றும் சொல்கிறார்கள் தாய் தந்தையை அறிந்து கொள்பவர்களே இந்த இயக்கத்திற்கு வர முடியும் முக்கியமான விஷயம் இங்க உறவு சம்பந்தமானது தாயும் நீயே தந்தையும் நீயே என்று பக்தி மார்க்கத்தில் பாடல்களை பாடினோம் ஆனால் இப்போ நடைமுறையில அந்த உறவினுடைய அனுபவத்தை செய்யணும் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா உலகத்துல கூட தாய் தந்தையினுடைய உறவு தாய் இல்லாத தந்தை இல்லாத குழந்தைகளினுடைய வாழ்க்கை முறையும் தாய் தந்தையோட வளரக்கூடிய குழந்தைகளினுடைய வாழ்க்கை முறைக்கும் வித்தியாசம் இருக்கு இங்க அப்பா என்ன சொல்லாரு உறவை எப்போதும் நினைவில் வேங்க என் அப்பா ஏன் அப்பாவுடைய கையை நான் எப்படி விட முடியும் ஏன் அப்பா சொல்றதை நான் எப்படி கேட்காம இருக்க முடியும் தாய் தந்தையை அறிந்து கொள்பவர்களே இந்த இயக்கத்திற்கு வர முடியும் நான் குழந்தைகளின் முன்னால் பிரத்யமாகிறேன் ராஜயுகத்தை கற்பிக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார் குழந்தைகள் வந்து உயிரோடு இருந்தபடியே எல்லையற்ற தந்தையை தம்முடையவராக மாற்றுகிறார்கள் இங்கே நாம பழைய ஒரு அப்பா இருக்காரு உறவிற்கு அந்த உறவுல இருந்து மாறி இப்போ என்ன இருக்கோம் புதியவரை ஈஸ்வரனை தன்னுடைய அப்பா என்று அன்போடு அழைக்கிறோம் குழந்தைகள் உயிரோடு தத்தெடுக்கப்படுகிறீர்கள் நீங்கள் என்னுடையவர்கள் நான் உங்களுடையவர் நீங்கள் ஏன் என்னுடையவர்களாக மாறினீர்கள் தந்தையே உங்களிடமிருந்த ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக நாங்கள் உங்களுடையவர்களாக மாறியிருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள் நல்லது குழந்தைகளே அப்படிப்பட்ட தந்தையை ஒருபோதும் விட்டு விலகாதீர்கள் இல்லை என்றால் என்ன நிலை ஏற்படும் ஸ்வர்கராச்சியத்தின் முழுமையான ஆஸ்தியை நீங்கள் பெற முடியாது மம்மா பாபா மகாராஜா மகாராணி ஆகிறார்கள் தானே பிரம்மா பாபா சரஸ்வதி என்ன ஆகிறாங்க விஸ்வ மகாராஜன் மகாராணி அப்படி முயற்சி செய்து அவ்வளவு ஆஸ்தி பெற வேண்டும் எனினும் குழந்தைகள் முயற்சி செய்து செய்து பின்னர் டைவர்ஸ் கொடுத்து விடுகிறார்கள் பின்னர் சென்று விகாரங்களில் சிக்கிக்கொள்கிறார்கள் அல்லது நரகத்தில் விழுகிறார்கள் ஹெல் ஹெல் என்று நரகத்திற்கும் ஹெவன் என்று ஸ்வர்க்கத்திற்கும் சொல்லப்படுகிறது நாங்கள் சதா ஸ்வர்கத்தின் எஜமானர்களாக மாறுவதற்கு தந்தையை எங்களுடையவர்களாக மாற்றுகிறோம் ஏனென்றால் இப்போது நாங்கள் நரகத்தில் இருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள் படைக்கும் ஹெவன்லி காட் ஃபாதர் எதுவரை வரவில்லையோ அதுவரை யாரும் ஸ்வர்க்கத்திற்கு போக முடியாது அவரது பெயரே ஹெவன்லி காட் ஃபாதர் பேஜ் இதுவும் இப்போது உங்களுக்கு தெரியும் உண்மையில் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னர் போலவே நாம் தந்தையிடம் வந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் உணர்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார் இருந்தும் போக போக மாயாவின் புயல் ஒரேடியாக எல்லாவற்றையும் நாசம் செய்துவிடுகிறது பின்னர் படிப்பை விட்டுவிடுகிறார்கள் அது இறந்து போல இருக்கிறது ஈசனுடையவராக மாறிய பின்னர் கையை விட்டுவிட்டால் அவர் புதிய உலகத்திலிருந்து இறந்து பழைய உலகத்திற்கு சென்று விடுகிறார் ஹெவன்லி காட் ஃபாதரே நரகத்தின் துக்கத்திலிருந்து விடுவித்து வழிகாட்டியாகி ஸ்வீட் சைலன்ஸ் ஹோமிற்கு அழைத்து செல்கிறார் அங்கிருந்து ஆத்மாக்கள் நாம் வந்தோம் பின்னர் ஸ்வீட் ஹெவனின் ராஜ்ஜியத்தை கொடுக்கிறார் பரந்தாமத்திலிருந்து வந்து சுகம் நிறைந்த ஸ்வர்க்கத்தில் வாழ்க்கையை வாழ்கிறோம் கதி சத்கதி முக்தி ஜீவன் முக்தி என இரண்டு பொருட்களை கொடுக்க தந்தை வந்திருக்கிறார் சத்தியுகம் சுகதாமம் கலியுகம் துக்கதாமம் மற்றபடி ஆத்மாக்கள் நாம் எங்கிருந்து வருகிறோமோ அது சாந்தி இந்த தந்தை எதிர்காலத்திற்கு அமைதியையும் சுகத்தையும் கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறார் இந்த அசாந்தி தேசத்திலிருந்து முதலில் சாந்தி தேசத்திற்கு போவோம் அது ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் என்று சொல்லப்படுகிறது நாம் அங்கே இருக்கிறோம் நமது இனிய வீடு அது என்று ஆத்மாக்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் பின்னர் இப்போது நாம் எந்த ஞானத்தை படிக்கிறோமோ அதன் மூலம் நமக்கு ஸ்வருக்கத்தின் ராஜதானி கிடைக்கும் தந்தையின் பெயரே ஹெவன்லி ஃபாதர் லிபரேட்டர் கைடு ஞானம் நிறைந்தவர் ஆனந்தம் நிறைந்தவர் ஞானக்கடல் கருணையுடையவர் என்று பெயரும் உள்ளது எல்லோருக்கும் கருணை காட்டுகிறார் தத்துவங்களுக்கும் கருணை காட்டுகிறார் எல்லோரும் துக்கத்திலிருந்து விடுபடுகிறார்கள் தந்தையினுடைய கருணையினால் பகவான் இந்த பூமிக்கு வரக்கூடிய காரணத்தினாலதான் எல்லாரும் தத்துவங்கள் உட்பட எல்லாமே துக்கத்திலிருந்து விடுதலை அடையுது விலங்குகள் போன்றவற்றிற்கும் துக்கம் ஏற்படுகிறது ஒருவரை அடித்தால் துக்கம் ஏற்படும் தானே மனிதர்கள் மட்டுமல்லாது அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறேன் எனினும் விலங்குகளை அழைத்து செல்ல மாட்டேன் இது மனிதர்களின் விஷயம் அப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தை ஒருவரே விடுவித்து அழைத்து செல்லக்கூடிய துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் மட்டுமே மற்றவர்கள் எல்லோரும் துர்கதிக்க துர்கதிக்கு அழைத்து செல்கிறார்கள் எல்லையற்ற தந்தையே ஸ்வர்க்கத்தின் அல்லது முக்திதாமத்தின் பரிசு கொடுப்பவர் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் ஆஸ்தி கொடுக்கிறார் தானே ஒரு தந்தையே மிக உயர்ந்தவர் எல்லா பக்தர்களும் அந்த பகவான் தந்தையை நினைவு செய்கிறார்கள் கிறிஸ்துவர்களும் கடவுளை நினைவு செய்கிறார்கள் ஹெவன்லி ஃபாதராக சிவன் இருக்கிறார் அவரே ஞானம் நிறைந்தவர் ஆனந்தம் நிறைந்தவர் இதன் அர்த்தத்தையும் குழந்தைகள் நீங்களே அறிவீர்கள் உங்களிலும் நம்பர்வார் இருக்கிறீர்கள் சிலர் அப்படியும் இருக்கிறார்கள் அவர்களை எவ்வளவுதான் ஞான அலங்காரம் செய்தாலும் விகாரத்தில் விழுகிறார்கள் கீழான உலகத்தை பார்க்கிறார்கள் சில குழந்தைகள் தீபாவளியை பார்க்கப் போகிறார்கள் உண்மையில் நமது குழந்தைகள் இந்த பொய்யான தீபாவளியை பார்க்க முடியாது தேர்ட் பேஜ் எனினும் ஞானம் இல்லாததால் உள்ளம் விரும்புகிறது உங்கள் தீபாவளி சத்தியத்தில் நடக்கும் அப்போது நீங்கள் தூய்மையாக மாறியிருப்பீர்கள் இனிய வீட்டிற்கு அல்லது இனிய ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க வேண்டும் யார் நன்றாக படிப்பார்களோ தாரணை செய்வார்களோ அவர்களே ஸ்வர்க்கத்தின் ராஜதானிக்கு வருவார்கள் யார் நன்றாக படிப்பார்களோ ஞானத்தை தாரணை செய்வார்களோ அவர்களே ஸ்வர்க்கத்தினுடைய ராஜ்யத்திற்கு ராஜதானிக்கு வருவாங்க எனினும் தலையெழுத்தில் இருக்க வேண்டும் வேண்டும்தானே படி நடக்கவில்லை என்றால் உயர்ந்தவராக மாற முடியாது இது ஸ்ரீ சிவபகவான் வாக்கு எதுவரை மனிதர்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைக்கவில்லையோ அதுவரை பக்தி செய்து கொண்டே இருப்பார்கள் பக்தி செய்துட்டு இதே பகவான் தான் இப்போ வந்திருக்காரே என்று புரிந்து கொண்டால் டக்குன்னு பக்தியை விட்டு ஞானத்தில் முழுகுவாங்க எப்போது நம்பிக்கை உறுதியாகுமோ அப்போது தானாகவே பக்தியை விட்டுவிடுவார்கள் நீங்கள் புனித அன்னப்பறவைகளாக இருக்கிறீர்கள் காட் ஃபாதரின் டைரக்ஷன் படி அனைவரையும் தூய்மையாக மாற்றுகிறீர்கள் அவர்கள் இந்துக்களையோ அல்லது முஸ்லீம்களையோ கிறிஸ்துவர்களாக மாற்றுகிறார்கள் நீங்களோ அசுர மனிதர்களை தூய்மையாக மாற்றுகிறீர்கள் எப்போது தூய்மையாக மாறுவீர்களோ அப்போது ஸ்வர்க்கம் அல்லது இனிய வீட்டிற்கு போக முடியும் தூய்மையாகும் தான் ஸ்வர்க்கத்திற்கோ அல்லது முக்தி தாமத்திற்கோ செல்ல முடியும் நன் பட் ஒன் நீங்கள் ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு செய்வதில்லை ஒரு தந்தையிடமிருந்தே ஆஸ்தி கிடைக்க வேண்டும் அதனால் நிச்சயம் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்கிறீர்கள் நீங்கள் பவித்திரமாக மாறி பிறரை பவித்திரமாக மாற்ற உதவி செய்கிறீர்கள் அந்த கன்னியாஸ்திரீகள் யாரையும் தூய்மையாக மாற்றுவதில்லை தனக்கு சமமாக கன்னியாஸ்திரிகளாகவும் மாற்றுவதில்லை ஹிந்துவிலிருந்து கிறிஸ்துவராக மட்டும் மாற்றுகிறார்கள் புனித கன்னியாஸ்திரீகளான நீங்கள் பவித்ரமாகவும் மாறுகிறீர்கள் அனைத்து ஆத்மாக்களின் புத்தியோகத்தை ஒரு காட்ஃபாதரிடம் இணைக்கவும் செய்கிறீர்கள் ரெண்டு வேலையை செய்கிறோம் தானும் தூய்மையாகி மற்றொருவரையும் தூய்மையாக ஆக்குவதற்கு தந்தையோட புத்தியோகத்தை இணைக்கிறோம் அதனால பாபா சிலர் நீங்க புனித கன்யாஸ்திரிகள் தேகம் உட்பட அனைத்து சம்பந்தங்களையும் துறந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கீதையிலும் இருக்கிறது தானே பின்னர் ஞானத்தை தாரணை செய்வதால் மட்டுமே ராஜ்ஜியம் கிடைக்கும் இந்த ஞானத்தை கிரகித்து தனக்குள்ளார அது மாதிரி ஆக்கும்போது பாபா சொல்லாரு தேகம் தேக சம்பந்தத்தை விட்டு ஆத்மா என்று உணர்ந்த தந்தையை நினைக்கும் போதுதான் ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும் தந்தையின் நினைவினால்தான் எவர் ஹெல்த்தி ஞானத்தால் எவர் வெல்தியாவீர்கள் ஆவீர்கள் தந்தையோ ஞான கடலாக இருக்கிறார் அனைத்து வேதசாஸ்திரத்தின் சாரத்தை சொல்கிறார் பிரம்மாவின் கையில் சாஸ்திரத்தை காட்டுகிறார்கள் இவர் பிரம்மா சிவபாபா இந்த பிரம்மா மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார் அவர்தான் ஞானக்கடல் அவர் மூலமாக தந்தை மூலமாக உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது உங்கள் மூலமாக பின்னர் மற்றவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது பாபா நாங்கள் இந்த ஆன்மீக ஹாஸ்பிட்டலை திறக்கிறோம் அங்கே நோயாளிகள் வந்து ஆரோக்கியம் பெறுவார்கள் சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவார்கள் தமது வாழ்வை வெற்றி பெற வைப்பார்கள் அதிக சுகம் பெறுவார்கள் என்று சில குழந்தைகள் சொல்கிறார்கள் அப்போது அத்தனை பேரின் ஆசீர்வாதமும் நிச்சயம் அவருக்கு கிடைக்கும் யார் சென்டர் திறந்து வைத்தாங்களோ அங்கே வந்து எத்தனை பேர் நல்லா ஆனாங்களோ அந்த அத்தனை பேருடைய ஆசிர்வாதமும் சென்டரை திறந்து வைத்தவர்களுக்கு கிடைக்கும் ஃபோர்த் பேஜ் கீதை பாகவதம் வேதங்கள் உபனிடங்கள் போன்ற எல்லாம் பாரதத்தின் சாஸ்திரங்கள் இந்த சாஸ்திரங்களை படிப்பது யாகம் தவம் விரதம் நியமம் தீர்த்தங்கள் போன்றவற்றை செய்வது எல்லாம் பக்தி மார்க்க சடங்கு சம்பிரதாய மோராக இருக்கின்றன ஒரே ஒரு ஸ்ரீமத் பகவத்கீதையின் பகவானிடமிருந்து பாரதத்திற்கு வெண்ணெய் கிடைக்கிறது பாருங்க பக்தியில் அவ்வளோ செய்கிறோம் அப்போ சொல்ல ஒரு தான் ஒன்றும் இல்லை ஆனால் ஒரே ஒரு கீதை டேரக்டாக பகவான் கொடுக்கக்கூடிய இந்த மகா வாக்கியத்தின் மூலமாக பாரதத்திற்கு என்ன கிடைத்தது உலக ராஜ்ஜியத்தினுடைய வெண்ணெய் ஒரே ஒரு ஸ்ரீமத் பகவத்கீதையின் பகவானிடமிருந்து பாரதத்திற்கு வெண்ணெய் கிடைக்கிறதா ஸ்ரீமத் பகவத்கீதையும் கண்டனம் செய்து விட்டார்கள் அதில் ஞானக்கடல் பதீத்த பாவனர் நிராகார பரம்பிதா பரமாத்மாவிற்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணரின் பெயரை போட்டு மோராக மாற்றிவிட்டார்கள் இது ஒரே ஒரு மிகப்பெரிய தவறு இப்போது குழந்தைகள் உங்களுக்கு ஞானக்கடலாக இருப்பவர் குழந்தைகள் உங்களுக்கு ஞானக்கடலாக இருப்பவர் நேரடியாக ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் முக்கியமான விஷயம் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த சிருஷ்டி வடிவ மரத்தின் வளர்ச்சி எப்படி ஏற்படுகிறது பிராமணர்கள் நீங்கள் குடுமையாக இருக்கிறீர்கள் சிவபாபா பிராமணர்களின் தந்தையாக இருக்கிறார் பின்னர் பிராமணரிலிருந்து தேவராக பின்னர் சத்திரியர் வைஷ்யர் சூதரர்களாக நீங்களே ஆவீர்கள் இதுதான் குட்டிக்கர்ணம் கர்ணம் இதை எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் என்று சொல்கிறார்கள் வேத சம்மேளனங்களை நடத்துபவர்களுக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும் பக்தி என்பது மோர் ஞானம் என்பது வெண்ணெய் அதன் மூலம் ஞானத்தின் மூலமாக முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கிறது இப்போது நீங்கள் ஞானத்தை விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பொறுமையாக கேளுங்கள் பிரம்மா குமாரிகள் உங்களுக்கு புரிய வைக்க முடியும் பீஷ்மர் அஸ்வதாமர் போன்றோருக்கு கடைசியில் இந்த குழந்தைகள் ஞானத்தை கொடுத்தார்கள் என்று சாஸ்திரங்களிலும் எழுதப்பட்டிருக்கின்றன இவர்கள் சரியாக சொல்கிறார்கள் என்று அவர்கள் எல்லோரும் கடைசியில் புரிந்து கொள்வார்கள் கடைசியில் நிச்சயம் வருவார்கள் நீங்கள் கண்காட்சிகளை நடத்தும் போது எத்தனை ஆயிரம் பேர் வருகிறார்கள் எனினும் எல்லோரும் நிக்ஷய உடையவர்கள் ஆவதில்லை கோடியில் சிலரே இங்கு வருகிறார்கள் அவர்களை நன்றாக புரிந்து கொண்டு நம்பிக்கை வைக்கிறார்கள் அந்த கோடியில் சிலர் மட்டுமே வந்து புரிந்து நம்பிக்கை கொண்டு குழந்தைகளாகவும் ஆகிறாங்க நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட லக்கி ஞான நட்சத்திரங்களுக்கு நம்பர் வார் முயற்சிக்கு தக்கபடி தாய் தந்தை பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று பவித்திரமாக மாறி பிறரையும் தனக்கு சமமாக பவித்திரமாக மாற்ற வேண்டும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நினைக்கக்கூடாது இரண்டு அநேக ஆத்மாக்களின் ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு ஆன்மீக ஹாஸ்பிட்டலை திறக்க வேண்டும் அனைவருக்கும் கதி சத்கதியின் வழியை சொல்ல வேண்டும் வரதானம் பிரம்மா பாபாவை பின்பற்றி முதல் கிரேடில் வரக்கூடிய சமமானவர் ஆகுக பிரம்மா பாபாவை பின்பற்றி முதல் கிரேடில் வரக்கூடிய சமமானவர் ஆகுக அனைத்து குழந்தைகளுக்கும் பிரம்மா பாபாவிடம் அதிக அன்பிருக்கிறது அன்பின் அடையாளம் சமமாக மாறுவது இதில் சதா நான் முதலில் என்ற லட்சியம் வையுங்கள் பொறாமையின் வசத்தில் நான் முதலில் என்பது கூடாது அது நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் தந்தையை பின்பற்றுவதில் முதலில் நான் என்று உணர்ந்து செய்தால் முதலில் இருப்பவரோடு நீங்களும் முதலானவர் ஆகிவிடுவீர்கள் பிரம்மா பாபா எப்படி நம்பர் ஒன் ஆனாரோ அப்படி அவரை பின்பற்றுபவர்களும் நம்பர் ஒன்னின் லட்சியம் வையுங்கள் முதலில் செய்பவர் அர்ஜுனர் அனைவருக்கும் முதலில் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது முதல் கிரேட் எல்லையற்றது குறைந்தது கிடையாது ஸ்லோகன் வெற்றி மூர்த்தி ஆக வேண்டுமென்றால் சேவையும் பிறர் சேவையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் வெற்றி மூர்த்தி ஆக வேண்டுமென்றால் சேவையும் பிறர் சேவையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் மாதேஸ்வரியினுடைய மதுர மகாவாக்கியம் இந்த ஈஸ்வரிய சத்சங்கம் பொதுவான சத் சங்கம் இல்லை நமது இந்த ஈஸ்வரிய சத்சங்கம் பொதுவான சத் சங்கம் இல்லை இது ஈஸ்வரிய பள்ளிக்கூடம் கல்லூரி இந்த கல்லூரியில் நாம் ரெகுலராக படிக்க வேண்டும் மற்றபடி அவர்கள் சத்சங்கத்திற்கு போகிறார்கள் சற்று நேரம் அங்கே சொல்வதை கேட்கிறார்கள் பின்னர் முன்னர் எப்படி இருந்தார்களோ அப்படியே இருக்கிறார்கள் ஏனென்றால் அங்கே எந்த ரெகுலர் படிப்பும் இருப்பதில்லை அங்கிருந்து எந்த பலனும் கிடைப்பதில்லை எனவே நமது சத்சங்கம் ஒன்றும் பொதுவான சத்சங்கம் கிடையாது நம்முடையது ஈஸ்வரிய கல்லூரி இங்கே பரமாத்மா அமர்ந்து நமக்கு கற்பிக்கிறார் மேலும் நாம் அந்த படிப்பை முழுமையாக தாரணை செய்து உயர்ந்த பதவியை பெறுகிறோம் பள்ளிக்கூடத்தில் எப்படி மாஸ்டர் தினந்தோறும் கல்வி கற்பித்து டிகிரி கொடுப்பாரோ அப்படி இங்கும் சுயம் பரமாத்மா குரு தந்தை டீச்சர் உருவில் நமக்கு கற்பித்து சர்வோத்தம தேவி தேவர் பதவியை பெற வைக்கிறார் எனவே இந்த பள்ளியில் சேர்வது அவசியம் இங்கே வருபவர்கள் இந்த ஞானத்தை நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே என்ன கல்வி கிடைக்கிறது இந்த கல்வியை பெறுவதால் நமக்கு என்ன பிராப்தி கிடைக்கிறது பரமாத்மா தானே வந்து நமக்கு கற்பித்து டிகிரியை பாஸ் செய்ய வைக்கிறார் சுயம் பகவான் படிப்பித்து எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் ஒரே பிறவியில் முழு கோசையும் முடிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும் அதனால் யார் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இந்த ஞான கோசை முழுமையாக பெறுவார்களோ அவர்களே முழுமையாக தேர்ச்சி பெறுவார்கள் யார் கோர்ஸின் இடையில் வருவார்களோ அவர்களால் இவ்வளவு ஞானத்தை பெற முடியாது முன்னர் என்ன கோர்ஸ் நடந்தது என்று அவர்களுக்கு என்ன தெரியும் அதனால் இங்கே ரெகுலராக படிக்க வேண்டும் இந்த ஞானத்தை அறிவதன் மூலமாகவே முன்னேறுவீர்கள் எனவே ரெகுலராக படிக்க வேண்டும் அடுத்த டாபிக் பரமாத்மாவின் உண்மையான குழந்தையான பின்னர் எந்த சந்தேகமும் வரக்கூடாது பரமாத்மாவினுடைய உண்மையான குழந்தையான பின்னர் எந்த சந்தேகமும் வரக்கூடாது பரமாத்மா எப்போது தானே இந்த சிருஷ்டிக்கு இறங்கி வருகிறாரோ அப்போது அந்த பரமாத்மாவிற்கு நாம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எனினும் உறுதியான நல்ல பிள்ளைகளே தந்தைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் இந்த தந்தையின் கரத்தை ஒருபோதும் விடக்கூடாது தந்தைக்கு ஒத்துழைப்புனா தந்தையின் கரத்தை விடாமல் தந்தை கேட்டு நடப்பது ஒருவேளை விட்டுவிட்டால் பின்னர் அநாதைகளாகி எங்கே செல்வீர்கள் எப்போது பரமாத்மாவின் கையை பிடித்தீர்களோ அப்போது நான் விட்டுவிடலாமா என்ற எண்ணம் சூக்மத்திலும் வரக்கூடாது அல்லது நாம் கடந்து போக முடியுமா முடியாதா என்று தெரியவில்லையே என்ற சந்தேகமும் வரக்கூடாது பிடிச்சிருக்கிறது யார் கைய சுயம் பரமாத்மா ஈஸ்வரன் சர்வத்திலும் சர்வ உத்தமமானவன் அப்பேற்பட்டவனுடைய கையை பிடிச்சிட்டு கடந்து போக முடியுமா முடியாதா என்ற எண்ணம் சூக்மத்துல கூட வரக்கூடாதுன்னு சொல்றாங்க முடியுமா போக முடியுமா முடியாதா என்ற எண்ணம் தெரியவில்லையே என்ற சந்தேகம் வரக்கூடாது சில குழந்தைகள் அப்படியும் இருக்கிறார்கள் அவர்கள் தந்தையை அறியாத காரணத்தால் நான் கையை பிடிச்சிருக்கிறது எப்பேற்பட்டவர் இந்த தந்தையை அறியாத காரணத்தால் அவரையே எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள் எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை என்று சொல்கிறார்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணம் வந்தால் அந்த மாதிரி தகுதியற்ற குழந்தைகளை தந்தை எப்படி பராமரிப்பார் அப்படியிருந்தால் விழுந்தே விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் விழவைக்க மாயா அதிகமாக முயற்சி செய்கிறது ஏனென்றால் இவர் எந்தளவு வீரனாக போராளியாக பயில்வானாக இருக்கிறார் என்பதை நிச்சயம் சோதித்து பார்க்கும் மாயா இவர் எப்படி இருக்கார் என்று சோதித்து பார்க்கும் இப்போது இதுவும் அவசியமாக இருக்கிறது எந்தளவு நாம் பிரபுவோடு பயில்வாகி எந்தளவு நாம் பிரபுவோடு பயில்வானாகிக் கொண்டே போவோமோ அந்தளவு மாயாவும் பயில்வானாகி நம்மை வீழ்த்த முயற்சி செய்யும் முழுமையான ஜோடியாகும் எந்தளவு பிரபு பயில்வானாக இருப்பாரோ அந்த மாயாவும் பலத்தை காட்டும் எனினும் இறுதியில் பரமாத்மா மகாபா பலவானாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருக்கிறது கடைசியில் அவருக்கு வெற்றி கிடைக்கும் தந்தையினுடைய கையை பிடிச்சிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நாம் வெற்றி அடைந்துடுவோம் ஒவ்வொரு சுவாசத்திலும் இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் மாயாவோடு தனது பலத்தை காட்ட வேண்டும் அது பிரபுவின் முன்னால் தனது பலஹீனத்தை காட்டாது ஒரு முறையாவது பலஹீனமானால் முடிந்தது மாயா கிட்ட நாம் விழுந்துட்டோன்னா பலகீனமாயிட்டோன்னா முடிந்தது எனவே மாயா தனது பலத்தை காட்டுட்டும் எனினும் நாம் மாயாதிபதியின் கரத்தை விடக்கூடாது மாயா தன் பலத்தை காட்டட்டும் மாயை வெற்றியடை தந்தை மாயாதிபதி அவரின் கரத்தை ஒருபோதும் விடக்கூடாது அவரது கரத்தை முழுமையாக பிடித்து கொண்டால் அவருக்கு வெற்றி உறுதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எப்போது பரமாத்மா நமது எஜமானராக இருக்கிறாரோ அப்போது அவரது கையை விடுவதற்கான எண்ணம் வரவே கூடாது குழந்தைகளே இப்போது நானே சக்திசாலியாக இருக்கிறேனா குழந்தைகளே எப்போது நானே சக்திசாலியாக இருக்கிறேனோ அப்போது என்னோடு இருக்கும் நீங்களும் நிச்சயம் சக்திசாலியாவீர்கள் ஆவீர்கள் தந்தை சர்வசக்திவான்னால் அவரோடு நாம் இணையும் போது நாமும் மாஸ்டர் சர்வசக்திவான்களாக ஆகிடுவோம் நீங்களும் நிக்ஷயம் சக்திசாலி ஆவீர்கள் என்று பரமாத்மா சொல்கிறார் புரிந்ததா குழந்தைகளே ஓம் சாந்தி